Hi viewers, welcome to FryPans. In the episode, we will see recipe stained glass cookies. Theviyana ingredients oda list with the detailed recipe description. First step, oru periya bowl la 2 cup maida maavu, adula 1/2 cup corn flour maavu, 1/4 teaspoon uppu ellathaiyum seithu indha madri nalla whisk pannirunga. Whisk panni adha thaniya vechukonga. Next, nama mixing bowl la 1/2 cup venna eduthukalam. Room temperature la eduthukonga, adha indha maari nalla beat pannikonga fluffy ah vara maadhiri. Dry ingredients la corn flour ku badhila custard powder use pannalam, flavor nalla irukum. Electric beater la panninga best result irukum. Ippo nalla beat paniyaachu. Next nama sugar add pannikalam, aduvum 1/2 cup dhaan. Sugar seithittu sugar nalla dissolve aagra alavukku adhaiyum seithu beat pannirunga. Sides la edhum thaniya crystals nikkama நல்லா அந்த மாதிரி வைப் பண்ணிவிட்டு பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி sugar dissolve ஆனதுக்கு அப்புறம் அந்த பட்டரோட டெக்ஸ்சர் மட்டும் இருக்கும். அந்த டைம்ல ஒரே ஒரு ஃபுல் எக் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை முழுசா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கீஸ்லாம் நம்ம ஊர் பேக்கரிஸ்ல கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம் தான். ஸோ உங்க குட்டீஸையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இதை வச்சு எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சுற்றி நல்லா வலிச்சு விட்டுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் நம்ம அப்போ தான் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்து பீட் பண்ணிடுங்க. இந்த டைமில் நீங்கள் மேலே ஒரு டவலோ இல்லை இந்த மிக்சிங் பவுலோட லிட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெளியே பவுட்ரியாக தெரிக்காமல் இருக்கும். இந்த மிக்சர் வந்து பீட் பண்ண பண்ண இந்த மாதிரி க்ரம்பிளாக கிடைக்கும். நம்ம மாவு பசைகிறக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிக்சராக கிடைக்கும். ரொம்ப அழுத்தி பிசையாமல் சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதை ஒரு 20 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த டைம் கேப்பில் நம்ம ஃபாக்ஸ் சாக்லேட் அதாவது கிறிஸ்டல் சாக்லேட் எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா நொறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம சென்ட்ரலில் குக்கியில் வைக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் லேயராக தெரியும். அதுக்காக தான் நம்ம ஃபாக்ஸ் எடுக்கிறோம். இல்லை டிரான்ஸ்பரண்ட் குக்கீஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச டோவை வெளியே எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் குக்கி கட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் கட் பண்ணதை வெளியே எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸில் அந்த கேண்டி கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அது நம்ம பேக் பண்ணும்போது மெல்ட் ஆகி உள்ள ஒரு லேயராக செட் ஆகிடும். அந்த சென்டரில் எடுத்த குக்கி பாட்டை வந்து தனியாக நீங்கள் செப்பரேட் குக்கியாக பேக் பண்ணிக்கோங்க. வீட்டிலே அசைஞ்சிங்க இந்த குக்கி அப்படின்னு அசந்து போகிற அளவுக்கு ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம ட்ரேயில் லைன் பண்ணியாச்சு குக்கீஸ் எல்லாத்தையும். பெட்டர் ரிசல்ட்டுக்கு அலுமினியம் ஃபாயில் ஆர் சிலிக்கான் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் ஸ்டார் மாதிரி டைப் பண்ணுறதுக்காக இந்த ஹோல் போட்டேன் நான். இப்போது அவனில் 190 டிகிரி செல்சியஸில் 10 minutes பேக் பண்ணி எடுத்துருங்க. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை 190 டிகிரி செல்சியஸில் 10 minutes ப்ரீஹீட் பண்ணிடுங்க. சென்ட்ரு பார்ட் வந்து இந்த மாதிரி பிரைட் கலராக வரணும் அப்படின்னா நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஹெல்தி கிடையாது, ஆப்ஷனல் தான். நான் ப்ரெசன்டேஷனுக்காக ஆட் பண்ணேன். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். இப்போ நம்மளோட ஸ்டெயின்டு கிளாஸ் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரைபேன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.